வெல்கம் பேக் டு சேனல் டிஎன் நைன்டி பசங்க. இந்த வீடியோவில் ஒட்டுமொத்தமாக போட்டர் ஓட்டுற ஓட்டுநர்களின் வேண்டுகோளை தான் நான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். இந்த வீடியோவை மறக்காமல் வந்து லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது நீங்கள் போட்டர் ஓட்டுறீங்கன்னா உங்கள் நண்பர்களோட குரூப் இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா வந்து போட்டர் ஓட்டுநர்களின் ரொம்ப நாள் ஒரு பிரச்சனையாக இருந்துக்கிட்டு இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு டூ வீலராக இருந்தாலும் சரி, த்ரீ வீலராக இருந்தாலும் சரி, இல்லை ஃபோர் வீலராக இருந்தாலும் சரி, இதில் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி ஓட்டுறீங்க, இல்லை அதை விட பெரிய வண்டியிலும் ஓட்டுறீங்க வச்சிங்கன்னா, ஒரு சின்ன ஒரு நீங்கள் ஒரு ஓட்டுநர், வண்டி உங்களோடது, நீங்கள் வந்து ஒரு நிறுவனத்தில் வந்து அட்டாச் பண்ணிடுறீங்க, அதாவது நம்ம போர்ட்டலில் அட்டாச் பண்ணிக்கிறீங்க, அவங்க உங்களுக்கு ஆர்டர் சவாரி கொடுக்குறாங்க. ஓகே, சவாரி எல்லாமே ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு சவாரிக்காக போகிறீங்க, போகிற இடத்துல கஸ்டமர் வந்து உங்கள் மேலே வந்து ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க, அதை வந்து உங்ககிட்ட சொல்ல போகிறதில்ல. ஓகே, சொல்லாமல் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, ஆன்லைனில் பண்ணி முடிச்சிடறாங்க அந்த ஆப்பில். நீங்கள் அந்த ஆர்டரை முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி எதுவும் ஆக போகிறதில்ல, அடுத்த நாள் அந்த உங்களுடைய ஐடி பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் செய்யப்படும். இது வந்து எதனால் இந்த சஸ்பெண்டை வந்து மேனுவலாக பண்ணுறாங்க பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இது சம்மந்தமாக வந்து போர்ட்டர் ஆஃபீஸ் போய் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம், கம்ப்யூட்டர் வந்து இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஆனால் உண்மையிலே இது ஆட்டோமேட்டிக் சிஸ்டம்னா அந்த ஸ்பாட்லேயே பண்ணியிருக்கணுமே. இந்த கஸ்டமர் ரிப்ளை, அதாவது கம்ப்ளைண்ட் பண்ண உடனே இதுக்கு என்ன நடந்திருக்கணும், அந்த இடத்துல இது வந்து நம்ம ஐடி பிளாக் சஸ்பெண்ட் ஆகிருக்கணும். ஆனால் அதுக்கப்புறமும் நம்ம ஆர்டர் வரும், ஆர்டரை முடிச்சுட்டு இருப்போம், நமக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்காது. இந்த பிரச்சனையை இப்படி ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம்னா, இந்த ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் வந்து எல்லோரும் தெரியாமல் பண்ணுற ஒரு தவறாக வந்து இந்த ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் வந்து எடுத்துக்குது. இந்த மாதிரி தவறு நடக்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், அது வந்து மேனுவலாக இந்த மாதிரி ஒரு உங்கள் வார்னிங் வருது, இந்த மாதிரி தவறு செஞ்சுருக்காங்க, இந்த டிரைவர் தவறு செஞ்சுருக்காங்கன்னா நீங்கள் மேனுவலாக எடுத்து அது சம்மந்தமாக நீங்கள் அந்த டிரைவர் கால் பண்ணி கேட்கலாம், சார் இந்த மாதிரி இந்த ஆர்டரில் வந்து என்ன பிரச்சனை நடந்துச்சு, உங்களுக்கு எதனால் வந்து கஸ்டமர் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து கேட்டுட்டு அவங்கள வந்து நீங்கள் இடைநீக்கம் செய்யலாம், இல்லை நிரந்தரமாக இடைநீக்கம் செய்யலாம். அதெல்லாம் விட்டுட்டு டைரெக்டாக வந்து எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் அடுத்த நாள் காலையில் எடுத்து ஆன் பண்ணி ஓட்டலாம் அப்படின்னு போச்சு, என்ன ஆகுதுன்னா சவாரி எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா, ஆன் நம்ம ஆப்பில் பார்த்தோன்னா சஸ்பெண்டட், நீங்கள் நிரந்தரமாக இடைநீக்கம் செய்யப்பட்டீர்கள் அப்படின்னு வந்திருக்குது. நம்மளோட சப்ஸ்கிரைபரு அப்புறம் வந்து போட்டர் ஓட்டுற ஒரு நண்பர் வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி எனக்கு நடந்துச்சு, நான் தெரியாமல் ஒரு தவறுதலாக ஒரு ஆர்டரை வந்து கஸ்டமர் தான் அந்த ஆர்டர் டெலிவரி பண்ணி முடிச்சிட்டேன், ஆனால் அவர் தான் எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் அதுக்கடுத்த ஆர்டர் வந்துருச்சு, நான் எடுத்துகிட்டு போயிட்டேன், நான் பெருசாக எடுத்துக்கல. ஓகேவா? ஆனால் இந்த ஒரு தவறை வந்து அவர் ஆன்லைனில் வந்து என்ன பண்ணியிருக்காருனா, என் மேலே கம்ப்ளைண்ட் அடிச்சிருக்காரு. அடுத்த நாள் என்னோடய ஐடி பார்த்திங்கன்னா நிரந்தரமாக இடைநீக்கம் செஞ்சுருக்கிறாங்க. இது சம்மந்தமாக போர்ட்டல் நிறுவனத்திலிருந்து எந்த ஒரு செய்தியும், அதாவது ஒரு அறிக்கையும் எச்சரிக்கையும் எடுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. எச்சரிக்கையாட்டும் நீங்கள் விடுத்திருக்கலாம், இந்த மாதிரி கஸ்டமர் உங்கள் மேலே ஒரு ரிப்ளை அடிச்சிருக்காங்கன்னா நீங்கள் எச்சரிக்கை, முதல் எச்சரிக்கை ஒரு கொடுத்தீங்கன்னா, இல்லை ஒரு அபராதமாக நீங்கள் விதிக்கலாம், இந்த மாதிரி உங்களால் வந்து பண்ணியிருக்காங்க, உங்ககிட்ட உள்ள ஒரு தவறு என்ன தவறு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களை வந்து நிரந்தரமாக இடைநீக்கம் செய்யலாமா, இல்லை வந்து குறிப்பிட்ட நாட்கள் வரை இடைநீக்கம் செய்யலாமா அப்படிங்கிறது நீங்கள் தீர்வு பண்ணி இது பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அவர் வந்து உங்களுக்கு வந்து அபராதம் விதிக்கலாமா, இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கலாம். அதை விட்டுட்டு ஒரு டிரைவரை வந்து நீங்கள் எந்த ஒரு விசாரணையும் பண்ணாமல் முழுமையாக இடைநீக்கம் செய்ய முடியல, என்ன ஆகுதுன்னா ஒரு நம்பிக்கை, ஒரு வாகனத்தை அவரோட முதல் போட்டு வாங்கிட்டு வந்து அவரோட டீசல் போட்டு உங்களோட நிறுவனத்தோட நம்பிக்கை, உங்கள் நிறுவனத்து மேலே நம்பிக்கை வச்சு சேர்றாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு என்ன நம்பிக்கையாக இருக்கணும், ஒரு டிரைவர் அவரோட வாகனத்தை வச்சு தான் இருந்தால் மட்டும்தான் கஸ்டமர் புக் பண்ணால் போய் டெலிவரி பண்ண முடியுமே தவிர, கஸ்டமர் ஒன்றும் வாகனத்தை வாங்கி கொடுக்கல, இல்லை நீங்களும் ஒன்றும் வாகனத்தை வாங்கி கொடுக்கல, நீங்கள் வந்து ஒரு ஆர்டரை ஒரு சவாரியை கொடுக்குறீங்க எடுக்கிறதுக்கு. ஓகேவா? அதுக்கான கமிஷன் நீங்கள் எடுத்துக்கிறீங்க, வாடகை தொகையை மட்டும்தான் நம்ம வந்து ஓட்டுநருக்கு கொடுக்குறீங்க. ஓகேவா? அதையுமே வந்து இது எல்லாமே ஓகே தான், ஆனால் வந்து இந்த இடத்துல எந்த அளவுக்கு வந்து போர்ட்டர் புக் பண்ணுற கஸ்டமருக்கு நீங்கள் வந்து நல்லபடியாக இருக்கீங்களோ, அதே மாதிரி போர்ட்டர் ஓட்டுற ஓட்டுநர்களுக்கும் வந்து மதிப்பும் மரியாதையும் கொடுத்தீங்கன்னா இன்னமும் வந்து நிறைய ஓட்டுநர்கள் வந்து உங்களோட வந்து இணைந்து கொள்வாங்க. நீங்கள் அந்த காரணத்தை எடுத்துக்கிறீங்களா, இல்லை வந்து ஓட்டுநர்கள் இன்றைக்கி அதிகமாகிட்டு எங்களால் சவாரி கொடுக்க முடியல, அதனால் வந்து நாங்கள் எந்த ஒரு அறிவிப்பும் இன்றி சிறு தவறு பண்ணால் கூட அதை நாங்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கேட்டால் நாங்கள் வந்து கம்ப்யூட்டர் வந்து அதை கம்ப்யூட்டர் மூலமாக வந்து ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் சஸ்பெண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அவங்கள வந்து சமாதானப்படுத்தி விட்டுறீங்க. இது உங்களையே நம்பி ஒரு சிலவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, புதுசாக போட்டர் ஓட்டி சம்பாதிச்சுக்கலாம், வண்டியை வந்து புது வண்டியை வந்து டியூ மூலமாக எடுத்துகிட்டு வந்து போர்ட்டரில் அட்டாச் பண்ணி அதில் நீங்கள் சொல்கிற அந்த விளம்பர பலகையை ஒட்டி அதுக்கான ஒரு அமௌண்ட் செலவு பண்ணி ஓட்டுறாங்க. இதேமாதிரி நீங்கள் எந்த ஒரு அறிவிப்பும் கொடுக்காமல்
அவங்க மேலே வந்து நடவடிக்கை எடுத்தீங்கன்னா, இந்த மாதிரி இடைநீக்கம் செஞ்சீங்கன்னா அவங்களோட வாழ்க்கை பாதிப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இதில் வந்து ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியாது, உங்களையே நம்பி வந்து உங்களை முழுமையாக நம்பி இதில் மட்டுமே நம்ம சவாரி எடுத்து சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் இந்த மாதிரி தவணை முறையில் செலுத்தி வாகனம் வாங்கிட்டு வந்து உங்கள்கிட்ட ஓட்டுறாங்க பார்த்தீங்களா, அவங்களோட நிலைமை வந்து ரொம்பவும் பாதிக்கப்படும். ஏன்னா மறுபடியும் வந்து நீங்கள் சஸ்பெண்ட் செஞ்சிட்டிங்கன்னா உடனே உங்களுக்கு கம்ப்ளைண்ட் போய் ஆஃபீஸில் போய் பண்ணால் கூட என்ன பண்ணுறாங்கன்னா, பண்ணலாம் அப்படின்னு கூட சொல்ல மாட்டாங்க, உங்களுக்கு மெயில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அதை வந்து எடுத்து விட போகிறதே இல்லை. இது வந்து எல்லாரோட ஓட்டுநர்களும் வேண்டுகள். நிறைய பேர் வந்து ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா போர்ட்டர் ஆஃபீஸில் வந்து ஒரு 6 இல்லைன்னா 7 பேராச்சும் என்னோட ஐடி வந்து சஸ்பெண்ட் செஞ்சுட்டாங்க சார், இதை வந்து நான் மறுபடியும் ஓப்பன் பண்ணி ஓட்டணும் அப்படின்னு வந்து கேட்டுட்டு போயிட்டே தான் இருக்காங்க. ஓகேவா? ஆனால் இந்த கம்பெனி இத்தனை பேர் இருந்துமே அவங்களோட எத்தனை பேரோட இது மறுபடியும் சஸ்பெண்ட் எடுத்து விட்டு மறுபடியும் ஓட்டுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இடைநீக்கம் இதில் நீக்கிறாங்க, இடைநீக்கம் பண்ணப்பட்ட ஓட்டுநர்களை வந்து மீண்டும் வந்து பணியை தொடங்க முடியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு. ஓகேவா? அது கம்மியாக இருக்குது. இந்த ஒரு தவறை வந்து போர்ட்டு நிறுவனம் வந்து என்ன பண்ணணும்னா, ஓட்டுநர்கள்ட்ட என்ன பிரச்சனை சார், இந்த மாதிரி இந்த ஒரு ஆர்டர் முடிச்சிருக்கீங்க, இந்த இடத்துல வந்து என்ன பிரச்சனை நடந்துச்சு, கஸ்டமர் எதுக்காக உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து நீங்கள் கேட்கலாம். உங்கள் சைட்லேருந்து கேட்கலாம். கேட்டுட்டு நீ அதுக்கப்புறம் வந்து கஸ்டமர் கூட டைரெக்டாகவே கால் பண்ணி கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்களும் அவங்களும் பேசிவிட்டு ஒரு முடிவுக்கு எடுத்து அந்த இடத்துல நீங்கள் அந்த வந்து கஸ்டமர் மேலே தப்பு இருக்கா இல்லை ஓட்டுநர்கள் மேலே தப்பு இருக்கா அப்படிங்கிறத ஒரு முடிவு எடுத்து நீங்கள் வந்து இடைநீக்கத்தை வந்து பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத ஒரு முடிவுக்கு வரலாம். ஓகேவா? இல்லைன்னா வந்து அபராதம் விதிக்கலாமா அப்படின்னு சொன்னிக்கலாம். இதுக்காக வந்து ஒரு ஓட்டுநர் வந்து முழுமையாக இடைநீக்கம் செய்கிறது, தடை பண்ணுறது ரொம்பவும் வந்து மன வருத்தம் அளிக்கிறது அப்படிங்கிறது வந்து எல்லா ஓட்டுநர்களிடம் ஒரு வேண்டுகோளாக இருக்குது. ஓகேவா? இந்த பதிவை நான் பதிவு செய்கிறது காரணம் பார்த்திங்கன்னா, நம்முடைய சப்ஸ்கிரைபர், அதாவது நேற்றுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கால் பண்ணி நான் போட்டர் ஓட்டிக்கிட்டு இருந்தேன் நண்பா, ஆனால் என்னுடைய ஐடியை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, நான் எந்த ஒரு தவறும் பண்ணலை, அந்த ஆர்டரை வந்து நிரந்தரம் முடிச்சிட்டேன், சப்போஸ் அடுத்த நாள் காலையில் நான் வந்து ஓட்டலான்னு பார்த்தா என்னுடைய ஐடி சஸ்பெண்டன் மெசேஜ் வந்திருக்கு. ஏன்னா அதுக்கடுத்த ஆர்டர் எனக்கு கொடுத்துட்டாங்க, கொடுக்கலன்னா கூட நான் போய் யோசிச்சிருப்பேன், அதுக்கடுத்த ஆர்டர் கொடுத்துட்டாங்க, எந்த ஒரு அறிவிப்புமே பண்ணலை, ஆனால் எனக்கு வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா இடைநீக்கம் செய்யப்பட்டது, அதுவும் நிரந்தரமாக இடைநீக்கம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த தம்னையில் தான் நம்ம வந்து இன்றைக்கி சேனலில் வச்சுருக்கேன், உங்களுடைய ஃபஸ்ட்டில் இருக்கும் பாருங்கள். முடிந்தளவுக்கு வந்து போர்ட்டர் ஓட்டுநர்களுக்கு வந்து முடிந்தளவுக்கு உங்களோட ஆதரவை கொடுக்கறதுக்கு போர்ட்டர் நிறுவனம் வந்து தயவு செஞ்சு பண்ணுங்கள். ஏன்னா சென்னை, இப்போ கோயம்புத்தூர் வந்து சென்னையில் தான் இப்போ அதிகமாக போர்ட்டர் ஓட்டுறாங்க தமிழ், நம்மளுடைய தமிழ் ஆட்கள். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சென்னை முழுக்க நல்லா நீங்கள் ப்ராப்ளம் ஆகிட்டீங்க, இப்போ போர்ட்டர் நிறுவனம் ப்ராப்ளம் ஆகிட்டு விளம்பரப்படுத்தி பண்ணிட்டீங்க, ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிரைவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. அவங்க இல்லைனா உங்களால் வந்து எந்த ஒரு இது பண்ண முடியாது, ரன் பண்ண முடியாது. ஆனால் டிரைவர் வந்து விசாரிங்க, நீங்கள் உடனே வந்து விசாரிக்காமலே எந்த ஒரு தீர்வும் கொடுக்க வேண்டாம். அவங்க மேலே தப்பு இருந்தால் அப்போ நீங்கள் இடைநீக்கம் செய்யலாம், அதை வந்து எல்லா ஓட்டுநர்களும் வந்து ஒத்துப்பாங்க. ஓகேவா? நீங்கள் எந்த ஒரு அறிவிப்பும் கொடுக்காமல் இடைநீக்கம் செய்கிறதுனால அவங்களோட மனசு வந்து ரொம்ப பாதிக்கப்படுது, உங்கள் மேலே உள்ள ஒரு நம்பிக்கை வந்து அப்படியே நீக்கப்படுது, வீணாக்கப்படுது. உங்களோட நம்பிக்கை, உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு வந்தவங்க நாளைக்கு ஒரு 10 பேர், அவங்க ஒரு 100 பேர், அவங்க ஒரு 500 பேர், 1000 பேர் சொன்னாங்கன்னா அப்படி தான், அவ்வளோதான். உங்களோட எப்படி ஒரு பக்கம் நம்பிக்கை இருக்கோ அதே பக்கத்தில் இன்னொரு பக்கம் அவநம்பிக்கையாகி அந்த இது முழுசாக வந்து போக ஆரம்பிக்கும். இது வந்து பெரிய லெவலில் போகிறதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும்னா, இருக்கிற எல்லா இதையும் வந்து இந்த ஒரு தவறை, இந்த ஒரு இதை சரி பண்ணினால் போதும், உங்களிடம் வந்து சவாரி கொடுக்குறக்கு திறமை இருக்குது, கொடுக்குறீங்க, நல்ல ஓட்டுநர்கள் அதிகம், நல்ல நிறைய ஓட்டு நல்ல ஓட்டுநர் இருக்கு, நல்ல நல்ல ஓட்டுநர் இருக்காங்க, ஓட்டுநரும் இருக்கிறாங்க. ஒரு சில எல்லாருமே வந்து நல்ல விதமாக இருப்பாங்க கேட்டால் சொல்ல முடியாது. அதனால தான் அந்த இடத்துல விசாரிங்க சொல்கிறோம். விசாரிச்சுட்டு நீங்கள் தீர்ப்பு கொடுக்கலாம். உங்களுடைய ஏதாச்சும் நீங்கள் விசாரிக்கும் போது உங்களை வந்து ஏதாச்சும் ஓட்டுநர்களை வந்து தவறாக பேசினாலும் சரி, ஸோ அதை கருத்தில் எடுத்துக்கொண்டு கூட நீங்கள் இடைநீக்கம் செய்யலாம். ஆனால் அவங்களோட கருத்தை மட்டும் கேட்காம தயவு செஞ்சு பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் இது ரொம்ப நாள் எல்லோரும் கேட்குறதுனா கேட்ட ஒரு செய்தி அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோ பதிவு செய்கிறேன் இதை. ஓகேவா? இது இன்றைக்கி மட்டும் இல்லை, நான் போட்டதை விட்டு நிறுத்தினதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாதமாக நிறுத்தியிருக்கேன். நான் வந்து 2-வீலர் தான் ஓட்டுறேன். ஸோ என்னோடய பிரச்சனையை விட பெரிய வாகனம் வச்சுருக்கவங்களுக்கு தான் அதிகமான எதிர்க்கும். ஏன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு பொருளை ஏற்றிட்டு நம்ம கொண்டு போகிறோம், நம்ம தான் அந்த பாதுகாப்பாக கொண்டு போகணும். ஓகேயா? முழு நம்பிக்கை நம்ம மேலே வைக்கிறோம், எங்கள் மேலே தான் இருக்குது, நாங்கள் பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்க்குறோம் அந்த இடத்துல உணவு பொருளை. ஒரு சில கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா அந்த வண்டிக்கு சம்மந்தம் இல்லாமல் அதிகமான வெயிட் கொடுக்குறாங்க, அதையும் என்ன பண்ணுறது, அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போய் சேர்க்க தான் செய்கிறோம். சவாரிக்கான அமௌண்ட் அதிகமாக இருக்குது, தூரம் நல்ல ஒரு வாடகை அப்படின்னு நினச்சி அதை கவனமாக கொண்டு போயிட்டு சேர்க்குறது பொறுமை எல்லாம் எங்கிட்ட தான் இருக்குது. அந்த இடத்துல எந்த ஒரு பிரச்சனைக்கு சந்தித்தாலுமே ஸ்பாட்டில்
நாங்கள் தான் அது சரி பண்ணணும், சரி பண்ணிட்டு தான் போகணும். ஓகேவா? இத்தனை பிரச்சனை இருந்து போட்டோ நிறுவனம் வந்து அதை வந்து இந்த ஒரு பிரச்சனையை வந்து சரி பண்ணி கொடுக்கலன்னா நிறைய ஓட்டுநர்கள் வந்து கண்டிப்பாக வந்து போட்டரை விட்டு நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். தயவு செஞ்சு இந்த ஒரு பிரச்சனையை வந்து மாற்றி அமைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, இதை பார்க்குற எல்லோருமே வந்து உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யுங்க. முடிந்த அளவுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், போட்டர் வந்து இதை வந்து எடுத்துப்பாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். ஓகேவா? ஸோ முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நன்றி.